மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில் வாழ்த்தி நிகழ்ச்சி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிணாமமா படைப்பா என்ற தலைப்பின் கீழே படைப்பை ஒவ்வொன்றாக படித்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கு த கிரியேஷன் ஆஃப் விமன், பெண்ணை படைத்ததை பற்றிய பாடத்தை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆதியாகமம் 2:21-25 முடியவுள்ள வசன பகுதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து நாம் காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கடந்த பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, தார்மீக தேர்வுகளின் மூலமாக, த மாரல் சாய்ஸ் மூலமாக, ஒழுக்க நெறி தேர்வின் மூலமாக கடவுள் மனிதனுடன் தொடர்பு கொண்டார் என்பதை நாம் படித்தோம். மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதற்காக, அவன் ஒரு புத்தி உள்ளவன், அவனோட அறிவாளி என்பதை அவன் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவதற்காக அவனுடைய திறனை பயன்படுத்த தொடங்கி வைக்கிறார். சரியிலிருந்து தவறை தேர்ந்தெடுக்கும்படியாக காரியங்களை கடவுள் அவனுக்கு காட்டுகிறார். நாம் இதுவரைக்கும் படித்ததை பார்க்கும் பொழுது, விலங்குகளை விட மனிதன் மேன்மையானவன் என்றும், ஒரு உயர்ந்த உயிரினத்தினுடைய உணர்வும் மற்றும் தொடர்பு திறனை விட மனிதனுடையது மேன்மையானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தருணம் கிடைத்தது. இன்றைக்கு நாம் படிக்கின்ற பாடத்தின் மூலமாக மனிதனுடைய அந்த ஒழுக்க ரீதியான தேர்வு என்பது, த மாரல் சாய்ஸ், அறநெறி தேர்வு என்பது அவனுடைய எதிர்காலத்தை, நித்தியத்தை, சாதாரண வார்த்தையில் சொன்னா விதின்னு வாங்க, ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை, அவனுடைய முடிவை பாதிக்கக்கூடிய சுதந்திரமாக அவனுடைய சுதந்திரம் அமைந்து விடுகிறது. இதில் கவனமாய் இருக்க வேண்டும். கடவுள் மனிதனுக்கும் அவனை சுற்றி இருக்கிற இந்த என்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுச்சூழலை பற்றிய காரியங்களை அவனுக்கு அறிவுறுத்துகிறார். விலங்குகளின் உலகத்தை அவனுக்கு அடையாளம் காட்டுகிறார். கடவுள் மனிதனை, அவன் இப்பொழுது தனிமையாய் இருக்கிறான், அவனோட ஒத்து போகின்ற ஒரு உயிரினத்தோட அவனுக்கு கூட்டுறவு தேவை, ஒரு ஐக்கியம் தேவை, ஒரு இணைப்பு தேவை என்ற அறிவை அவனுக்கு உருவாகும்படியாக விலங்குகளின் இடத்துல ஆதாமை அழைத்து கொண்டு போகிறார். விலங்குகளின் மீது அவன் ஆட்சி செய்கின்ற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், அவைகளுக்கும் தனக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றும், தனக்கு ஒரு துணை தேவை என்பதையும் உணர வைக்கின்றார். ஏனென்றால் மனிதனை மாரல் சாய்ஸ், ஒழுக்க நெறியோட, தேர்வு செய்கிற சுதந்திரத்தோட, ஃப்ரீடம் டு சூஸ், அப்படிதான் மனிதனை அவர் படைத்தார். மனிதனை கடவுளினுடைய இறுதி படைப்புக்கு அவர் தயார்படுத்துகிறார். அதாம படைச்சிட்டாருங்க, God is preparing, கர்த்தர் அவனை தயார் செய்கின்றார். அந்த இறுதி படைப்புதான் பெண்ணை கடவுள் படைத்தார் என்று இந்த படைப்பின் காரியம் நமக்கு சொல்கிறது. 21-22 வசனத்தை கேட்கலாம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, பெண்ணின் படைப்பை பற்றி நாம் படிக்கின்றோம். கடவுள் சுதந்திர விருப்பத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது எப்படி அந்த பெண்ணை படைக்கின்றார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ பெண்ணை படைப்பதற்கு முன்பாக ஆணை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆணை அவர் ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பாக அவனுக்குள்ளே தனக்கு ஒரு துணை தேவை, தனக்கு ஒரு இணை தேவை என்ற உணர்வை, அறிவை
புரிந்து கொள்ளுதலை தேடலை அவனுக்குள்ளே அவர் உருவாக்குகிறார். கடவுள் எதையுமே எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் திணிப்பது கிடையாது. கடவுள் இந்த பெண்ணை உருவாக்குவதற்காக மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார், தயார் செய்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஆதாமுக்கு உறக்கத்தை தூக்கத்தை வர வைக்கின்றார். பெண்ணின் உருவாக்கத்தை குறித்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு உறக்கம். இது எப்படி இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் பெறுவதற்கு ஒப்பாக இருக்கிற ஒரு நிலை இது. யோசித்து பார்க்கலாம், திருமணத்தில் தம்பதிகள், கணவன் மனைவி என்பவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குவதற்காக இருவரும் தங்கள் சுயம் என்பதை மரணமாக மறந்து அதை இழந்து திருமணத்தில் அவர்களுக்குள்ளே உருவாகும் அந்த உறவின் மூலமாக ஒரு புதிய உறவு பிறக்கிறது. அதற்கு ஒப்பாக இருக்கிறது ஆதாமை அவர் தூங்க வைக்கிறார், உறங்க வைக்கின்றார். எபிரேய மூல வார்த்தையிலே ரிப் என்ற ஆங்கில வார்த்தைக்கு துல்லியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விலா எலும்பு என்று சொல்லப்படுகிறது. பக்கம் முன்பல்ல, தலையில் அல்ல, காலில் அல்ல, அவனுடைய பக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வெறுசா எலும்ப மாத்திரம் அவர் அகற்றவில்லை, எலும்பையும் சதையையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனிடத்திலிருந்து அவர் எடுக்கின்றார். கடவுளுடைய மேன்மை மனிதனை அல்லது பெண்ணை படைத்தது. இந்த மேன்மையானவர் ஒரு ஆணை மேன்மையாகவும் பெண்ணை தாழ்மையாகவும் அவர் படைக்கவில்லை. சமம் என்றும் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஆண் பெண் என்ற உறவிலே துணையாக இணையாக இருக்கும்படியாக அவர் படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சமமாக துணையாக இணையாக இருக்கும்படி காட்டுவதற்காக இங்கே அவர் அந்த எலும்பை அவர் எடுக்கின்றார். ஆதாமுக்கு பொருத்தமான ஒரு துணை என்று அவள் கொடுக்கப்படுகிறார். அவனை ஒரு மனிதனாக முழுமையாக பயன்படுத்தவும் அவனுடைய சொந்த ஒரு தனித்தன்மையை, இண்டிவிஜுவலா இருக்கிறான், தனியா இருக்கிறான், அதை மாற்றும்படியாக அவனுக்கு ஒரு பங்குதாரரை, பார்ட்னரை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக பெண்ணை அவர் படைக்கின்றார். கடவுள் நினைச்சிருந்தா ஆதாம் எப்படி உண்டாக்கினாரோ அதே மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா. ஒரே ஒருவர் மூலமாக எல்லாரும் வந்தது என்பது இங்கே நிரூபணமாக்கப்படுகிறது. இன்னொன்று, ஆணுக்கு பங்குதாரர், இணையானவர், துணையானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கணும், ரெண்டு பேரும் இயல்பு ஒன்றாக இருக்க வேண்டும். அது அவருடைய மனதிலே இருக்கிறது. நான் குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசுகிறேன் என்று எபேசருடைய சபைக்கான அந்த நிருபத்திலே அழகாக அவர் பேசுகிறார். மணவாளன் மணவாட்டியை புரிந்திருக்கிறார், கிறிஸ்து சபையை புரிந்திருக்கிறார். சபை சரியாக கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நான் அந்த பாடத்துக்கு போல இங்க என்ன ஞாபகப்படுத்த விரும்புறேன்னா, அப்ப ஏவாள் சரியாக தன்னுடைய பங்குதாரரை, தன் கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆதாமும் முதல் மனிதனும் தன் துணையாகிய, இணையாகிய, பங்குதாரராகிய இந்த பெண்ணை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார். சரி, எலும்ப அங்க வாங்கினாரு, தசையினாலே அவர் அடைத்தாரு, அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஆதாம் எப்படி கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டானோ அதை போலவே ஏவாளும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவள் தான். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவளுடைய வடிவம், பெண்ணினுடைய சாராம்சம், பெண்ணினுடைய செயல்பாடு, பெண்ணினுடைய ஆன்மா, அனைத்தும் கடவுளாலே உண்டாக்கப்பட்டவைகள். அதனால யாரோ ஒருத்தர் மேல, யாரோ ஒருத்தர் கீழே அப்படின்னு அல்ல. சில பேர் இப்படி போதிக்கிறாங்க, பெண்ணு ஒன்னும் ஆணுக்கு சமமானவங்களாம் கிடையாது,
அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஏன்னா ரெண்டு பேரையும் அவருடைய சாயல் படைத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் பெண்ணை ஆணிடம் இப்பொழுது கொண்டு வருகிறார். இந்த பெண்ணினுடைய அசல் வடிவமைப்பு ஒரு பெண்ணாக இருக்கிறது. ஒரு பெண் இன்னொரு ஒரு ஆணுக்கு முன்பாக அவள் நிற்கிறார். அப்ப வித்தியாசத்தை ஒருவருக்கொருவர் உணர்ந்து கொள்கிறார்கள். 23 முதல் 25 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது குடும்பம், குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். உருவாக்கப்பட்ட முதல் சமூக அலகு குடும்பம். ஒரு அடிப்படை, ஒரு உள்ளார்ந்த அலகு. சமுதாயத்தினுடைய எந்த காலகட்டத்திலும் இந்த குடும்ப அலகு சிதைந்து போவதை கடவுள் விரும்பவே இல்லை. லட்சோப லட்ச காரணம் சொல்லுங்கள் ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதற்கு. ஆனால் ஒரே ஒரு காரணம் இருந்தால் போதும், அவர்கள் இணைந்தே வாழ்வதற்கு. இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு நேர்த்தியா ஒரு பெண்ணை படைத்து ஆதாமுக்கு துணையாக இணையாக பங்குதாரராக கொண்டு வந்தவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் திருமணங்களிலே சொல்லப்படுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று தெளிவாக பேசுகிறது. வெறும் ஏவாளினுடைய படைப்பை பற்றி மாத்திரம் நாம படிக்கல. ஒரு குடும்பம் உருவானது, அது கடவுளுடைய திட்டத்தின்படி உருவானது. இதை மறந்து போய்விட வேண்டாம். சோ குடும்பம் சிதைவதற்கு யாரும் காரணமாய் இருந்தால் அது சாத்தானாக இருக்க முடியுமே ஒழிய வேற ஒன்றுமாய் இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். குடும்பம், அப்புறம் ஆதி குடிமக்கள், நாடுகள், அப்படி அப்படியே வளர்ந்து பெருந்து பெரிய சமுதாயங்கள், அரசாங்கங்கள், இப்படி அது வளர்ந்து பெருகி போய்கொண்டே இருந்தது. எல்லாரும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளில் இருந்து தோன்றினவர்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவனுடைய குடும்பமாகிய சபை கூட இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிறவங்கிட்ட குறை தேடுவது, குறை கண்டுபிடிப்பது, சபையை சரிசெயர் என்ற பேர் வழியில் அதை தூத்தி கொண்டு திரிவது, அதில் இருக்கிற குறையை பிரபலப்படுத்தி கொண்டிருப்பது, அதெல்லாம் நான் என்னன்னு இப்ப விளக்கமா பேச விரும்பல. ஆனா ஒன்றை நினைத்து கொள்வோம், முதல்ல குடும்பத்தை படைக்கிறாரு, அது உடல் ரீதியானது. அடுத்து ஆன்ம ரீதியான சபையை படைக்கிறாரு. இங்கே அதை பயன்படுத்தி பலப்படுத்தி பதப்படுத்தி இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்தப்படுத்தி அதை அப்படியே வளர்ந்து நித்தியமாக பரலோகத்திலே அவரோட போய் இருக்கும்படியாக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். சபை சிதைவதும் சரி, குடும்பம் பிரிவதையும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆரோக்கியமான குடும்பங்கள் உருவாக வேண்டும். நல்ல திடகாத்திரமான அறிவினாலே, நல்ல திடகாத்திரமான உடலினாலே, நல்ல அருமையான வார்த்தைகளினாலே, பழக்கங்களினாலே, சரியா? அதேதான் ஆவிக்குரிய குடும்பமும் அவருடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே பராமரிக்கப்படும்படியான கட்டமைப்பு முறையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, இப்ப ஏவாள் வந்து எதிர நிற்கிறாரு. அப்ப ஆதாம் சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்பொழுது கவனிப்போம். என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இவள் இருக்கின்றபடியால் என்னிலிருந்து வந்தவள் ஆனபடியினாலே இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்ற வார்த்தையை அவன் சொல்லுகிறான். திரும்பி ஒரு சின்ன பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாது ஆனா பயனுள்ள ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தொடர விரும்புகிறேன். முத மனுஷ குரங்கு, மனுஷ குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு எதுக்கும் பேச தரலாமே, பா பா வா 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 அப்படின்னு சைன் லாங்குவேஜில் தான் பேசினான். அப்புறம்தான் அவன் பேச்சு மொழி வந்துச்சு, பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு பேசப்படுகிறது. ஆனால் பைபிளை பார்க்கும் பொழுது முதல்ல ஆதாம படைத்தவர் கூட்டிட்டு போய் மிருகத்துக்கு முன்னாடி நிக்கிறப்ப அவன் பேர் வச்சான்னு சொல்லுது. இங்க பார்க்கிறோம் அவனுடைய தேவை, அவனுக்கு ஒரு துணை தேவை என்று அவனை உணர வைத்து புரிய வைத்து அவனை உறங்க வைத்து விலா எலும்பை எடுத்து அதை தசையினாலே அடைத்து அவர் சுவாசத்தை கொடுத்தது நிமித்தமாக ஒரு பெண்ணை உருவாக்குகிறாள். இப்பொழுது அவர் என்னுடைய எலும்பின் எலும்பு, என் சதையின் சதை என்று சொல்லி அவளை பெண் என்று அவன் அழைக்கிறான். சோ முதல் மனுஷன் முதிர்ச்சியானவனா, முழுசும் புரிஞ்சவனா, முதல் மனிதன் படைக்கப்பட்டான். முதல் பெண்ணும் முதிர்ச்சி அடைந்தவராக, புரிந்து கொண்டவர்களாக,
உடனே குடும்பம் நடத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் கடவுளாலே படைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரவில்லை. இதுதான் பரிணாமத்திற்கும் கடவுளுடைய படைப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆகாயத்தில் எல்லா பறவைகளையும் படைத்தார், நீங்கள் பருகி பெருக கடவுது என்றார். கடலிலே எல்லா வகை மீன்களையும் படைத்தார், நீங்கள் பலகி பெருக கடவர்கள் என்றார். மிருகங்களை அவர் படைத்தார், நீங்கள் பலகி பெருக கடவது என்றார். அப்ப எல்லாவற்றுக்குள்ள விதையை வைத்து அவர்கள் பெருக வேண்டும் என்று சொன்னாரே என்றால், மனிதன் அவர் குழந்தையா படைக்கல, வளர்ந்த முதிர்ந்த மனிதனாக ஆணாக பெண்ணாக படைத்தார். படைத்து சொல்றாரு, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றாரு. அப்ப அவங்க திருமணம் செய்யவும் குடும்பம் நடத்தவும் தகுதியுள்ள நிலையிலே கடவுளாலே அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். மறந்து போய்விட வேண்டாம். மனிதனுடைய இயல்பு அவனை போலவே அவள் இருந்தாள் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இரண்டாவது, ஒரு குடும்பம் என்பது, ஒரு கணவன் மனைவி என்பது, இந்த ஆதாம் ஏவாள் படைப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கூட்டுறவு தேவை என்பதை உணர வைத்து அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கூட்டுறவாகிய குடும்ப உறவை கடவுள் அங்கீகரிக்கிறார். இப்படி கடவுள் அங்கீகரித்து அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதை கடவுள் விரும்பி இருக்கிறார். சில இடங்களிலே மதவாதிகள் கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அவர்கள் பாவத்தோடு பிறக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை உருவாக்கின கடவுளை குற்றப்படுத்துகிறார்கள் என்பதை மனம் திறந்து சிந்திக்கும்படி தாழ்மையோட நான் விண்ணப்பிக்கிறேன். விலங்குகளுக்கு அவர் பெயரிட்டார், ஆதாம். அப்படி எல்லாத்தையும் பார்த்து பேர் வச்சவன் அவனை போலவே ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற அவளை பார்த்து பெண் என்று அழைக்கிறான். ஹீப்ரு மொழியில ISH என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இவன் அவளை பார்த்த உடனே ISHA அப்படின்னு சொல்லுகின்ற ஆண் பெண் என்ற அந்த அர்த்தத்திலே அவன் சொல்லுகிறான். அது ஈபிரு மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். ஒரு பெண்ணுக்கு தனி அடையாளம் கிடையாது, அவள் ஆணிலிருந்து தான் வந்தாள். ஆணிடமிருந்து கடவுள் அவனை உருவாக்கினார். மற்ற எந்த பொருளிலுமிருந்து பெண்ணை அவர் உருவாக்கவில்லை. நன்றாக கவனிங்க, ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்ய முடியாது, ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்ய முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாரோ ஒருவர் திருமணத்திற்காக இன்னொரு மிருகங்களோட அவர்கள் தங்கள் உறவை வைத்துக் கொள்ள முடியாது. காரணம், கடவுளுடைய படைப்புக்கு விரோதமான பாவம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இதையே இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துறேனா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற திட்டத்தை அவர் உண்டாக்கினார். ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் என்ற திட்டம் கடவுளுடைய படைப்பில் இல்லை. ஆனபடியினாலே இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாயிருக்கிறார். என்னிலிருந்து வந்தபடியினாலே நான் மனிதன், அவள் மனுஷி எனப்படுவாள், நான் ஆண், அவள் பெண் எனப்படுவாள் என்று அந்த அர்த்தத்திலே அவர் சொல்லப்படுகின்றார். பெண்ணுக்கு தனி அடையாளம் இல்லைன்றதுனால ஆணை விட ஒரு படி கம்மி அப்படி என்ற அர்த்தத்தில் பைபிள் பேசல. பைபிள் பெண்ணை மட்டமா பேசுதுன்னு நீங்களா வியாக்கியானம் கொடுத்தா அதுக்கு பைபிள் பொறுப்பல்ல, படைத்த கடவுளும் பொறுப்பல்ல. தெளிவா பைபிள் சொல்லுது, ஆதாமை எப்படி படைச்சாரோ அதே மாதிரி தன்னுடைய சாயலில் தான் பெண்ணையும் படைத்தார். ஆனா எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து உண்டானவர்கள் என்பது கடவுளுடைய திட்டம். அதனாலதான் முதல்ல அவர் படைத்த அந்த மனிதனுடைய எலும்பை அவர் பயன்படுத்துகிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திறந்த மனதோடும் நம்பிக்கையுள்ள எண்ணத்தோடும் இதை கவனிக்கும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் அவளை ஒண்ணும் இல்லாம படைச்சார் நினைக்காதீங்க. அவளை உடல் ரீதியா படைத்தார், உணவு ரீதியாய் படைத்தார், ஆன்மீக ரீதியாய் படைத்தார். அவளுக்கு அவனை விட தான் வித்தியாசமானவள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு பெண்ணை அவர் படைத்திருக்கிறார். அதே போலதான் ஒரு ஆணையும் படைத்திருக்கிறார். இவர்களுக்குள்ள இருந்தது இதுவரைக்கும் படைக்கப்பட்ட வேற எந்த படைப்பிலும் இல்லை. ஆனபடியினாலே பரிணாமம் அல்ல, எவல்யூஷன் அல்ல, சர்வத்தையும் படைத்தவருடைய படைப்பு நாம். வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக கடவுளுடைய ஆள படைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 அதிகாரம் 24வது வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு
தன் மனைவியோட செஞ்சிருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் அவர்களுடைய பிள்ளை அல்லது பிள்ளைகள், இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இரண்டு ஆண் ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண் இரண்டு பெண் அல்ல, அது அல்ல தேவனுடைய திட்டம். ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களின் பிள்ளை அல்லது பிள்ளைகள், இதைத்தான் குடும்பம் ஃபேமிலி என்று கடவுள் தன்னுடைய திட்டத்திலே வைத்திருக்கிறார். ஒரு ஆணை படைத்தாரு, அவனுக்கு தேவை பெண்ணு, அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒருவரை ஒருவர் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது நிமித்தமாய் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, சந்ததி உருவாகிறது. இவர்களுக்கு இந்த குணாதிசயத்தையும் தனித்தன்மையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளை மேல விருப்பம் வருகிறது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பையன் மேல விருப்பம் வருகிறது. அடிப்படையில் இது பாவம் அல்ல, தவறு அல்ல, ஆனால் அது தீமையான எண்ணத்தோட பயன்படுத்தப்படுவதை தான் பைபிள் வேசித்தனம் என்றும் விபச்சாரம் என்றும் பாவம் என்றும் சொல்லுகிறது. அப்ப ஏற்ற வேளையிலே அந்த உணர்வோட கூட மனிதர்களை படைத்திருக்கிறபடினால பெற்றார் பிள்ளைகளுடைய வாலிபு பருவத்திற்கு முன்கூட்டியே இதை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள் தவறான வழிக்கு போகாமல் இருக்க அது ஏது உண்டு. இதை மறந்து போய்விட வேண்டாம். குழந்தைகள் இருக்கும் குடும்பங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுகிற எந்த தகப்பனும் எந்த தாயும் எந்த கணவனும் எந்த மனைவியும் கடவுளாலே மன்னிக்கப்பட மாட்டார்கள். இன்னொரு வார்த்தையை சொல்லலாம். இப்ப நம்ம படிச்ச வசனத்தை பாருங்க. இதன் நிமித்தம் ஆணானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து தான் திருமணம் செய்த மனைவியோட மனம் செய்து கொண்ட மனைவியோட ஒன்றாயிருக்க கடவன். அப்ப கடவுளுடைய திட்டம் கவனிச்சு வந்தீங்களா, நீங்க பெருகுங்கன்றார்ல. அப்ப ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேருக்கும் குடும்பத்தின் நிமித்தமாக குழந்தை பிறக்கிறது, அவர்கள் வளருகிறார்கள், இப்பொழுது அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். அப்ப எப்ப கணவன் மனைவி சாகர வரைக்கும் ஒன்னாதான் இருக்கணும், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை உருவாக்கும்படியாக அவர்கள் தங்கள் காரியத்தை இந்த வீட்டை விட்டு வெளியேற திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. குழந்தைகளின் விசுவாசம் பொதுவாகவே தாயை சார்ந்ததாகவே இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருமணங்களில் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. குழந்தைகளை உடைய பெற்றார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தங்கள் கூட்டாளிகளை பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களை பாதிக்கும். இதேதான் திருச்சபையில உள்ளவர்களும் நாமளும் கிறிஸ்துவும் எப்படி உறவு வைத்திருக்கோன்றத மற்ற விசுவாசிங்க பார்க்கறாங்க, நம்ம குடும்பத்து பிள்ளைங்க பார்க்கறாங்க. கடவுளை தேட தேட ரொம்ப சோதனை வருங்க. ஞானசானம் எடுத்த பிற்பாடு தாங்க போராட்டம், குடும்ப ஜபான ஆரம்பிச்சாலே போராட்டம், காணிக்க கொடுக்கறது போராட்டம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம்னா இதெல்லாம் பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, அடுத்தவங்க கவனிக்கிறாங்க. உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை அப்படின்னு கணவன் மனைவி வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா அது எப்படி பிள்ளைக பாதிக்குமோ அதே மாதிரிதான் திருச்சபையில இருக்கிறவங்களை நாம பேசுற விஷயத்திலையும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருமணம் செய்வதற்கு மூன்று அடிப்படை தேவைகள் இருக்கிறது. ஒன்று, நெருக்கம் தேவை. இதன் நிமித்தம் தன் மனைவியோட இசைந்திருப்பான், நெருக்கமாக இருக்கணும். இது ரொம்ப கவனமானது. மூல மொழியில பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்ன்ற வார்த்தை வருது, ஒட்டப்படுதல் என்று சொல்லப்படுகிறது, ஒன்றோடு ஒன்று தொங்கிக் கொண்டிருத்தல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம். முந்திரி பழத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேறு எந்த உறவிலும் இந்த நெருக்கம் காட்டப்படவில்லை. இதை மறந்து போய்விட வேண்டாம். நெருக்கமானது திருமணமான தம்பதியினிடையே உருவாக்கப்பட வேண்டிய மைய புள்ளி என்பதை கடவுள் விரும்புகிறார். வெற்றிகரமான திருமணத்தை பாருங்கள், என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பழையபடி அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். அதனாலே அவர்கள் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னுரிமை தான் பிரச்சனையாக மாறுகிறது, பிரையாரிட்டி அப்படின்னு வாங்க. திருமண பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, திருமணத்துக்கு பின்னாடி இந்த பையன் உங்க அப்பா அம்மா பத்தி பேசுவான், அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா பத்தி பேசுவாங்க. பேசுறது பழகிறது ரெண்டு பேர் குடும்பத்தை மதிக்கிறதெல்லாம் தவறுன்னு பைபிள் சொல்லல. ஆனா இவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேர் காரியம்தான் முதன்மையானதாக இருக்க வேண்டும். அது பொழுதுபோக்கோ வேலையோ எதா இருந்தாலும் சரி. ரெண்டாவது,
பிரத்யோகமான தன்மை. இரு சதையும் ஒருவருக்கொருவர் மீது உரிமை உள்ளவர்கள். இதை மறந்து போய்விட வேண்டாம். உணர்ச்சி ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு நெருக்கமான பந்தம் தேவை. அது ஆன்மீகத்தாலும் இணைக்கப்பட வேண்டியது. அது சட்டத்தாலும் இந்த பாலியல் ரீதியாக இவர்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பதை அது சொல்லுகிறது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முடிந்த அளவு பகிர்ந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து அதை நீங்கள் சரி செய்ய முயற்சி எடுங்கள். ஆரம்ப கால ஒட்டிக்கொண்டு இணைந்து நெருங்கி இருக்கிற குடும்ப வாழ்க்கையானது கடவுள் நம்பிக்கை காரியமும் எதிர்கால கனவுக்கும் பிறரோடே நான் வைத்திருக்கிற உறவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுவதிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாயிருக்க அது உதவி செய்கிறது. தனித்துவம் கூடாது என்று தானே அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப தனித்துவ சுதந்திரத்தை திருமணமானவர்கள் கைவிட்டு விட வேண்டும். இது ஏன் ஏரியா, இதுக்குள்ள நீ வராத, இது ஏன் ஏரியா, அதுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஏன் மொபைல் போனை நீ தொடாத, ஓ மொபைல் போனை நான் தொடாத, அதெல்லாம் கேட்கறப்ப சிரிப்பு வருது. அது என்ன வகை சுதந்திரம்னு தெரியல. படைச்சவர் வேற மாதிரி பேசுறாரு. உலகமும் அறிவும் புத்திசாலித்தனம் வேற மாதிரி பேசுது. அது எப்படியோ யோசித்து பாருங்கள். உங்கள் மீது அதிகாரம் செலுத்தவில்லை. கடவுள் கணவன் மனைவி என்ற உறவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். மூன்றாவதாக, கடைசியாக, இது நிரந்தரமானது. குடும்பம் என்பதும் சபை என்பதும் நிரந்தரமானது. மத்தேயு 19:8 பிரிக்க கூடாது என்று கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏவாளை படைத்ததை பற்றியும் அதனாலே உண்டாக்கப்பட்ட குடும்பத்தை பற்றியும் அதுவும் சபைக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றியும் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். நாம் பரிணாம வளர்ச்சியினால் வந்தவர்கள் அல்ல. நம்மை பரலோகத்தின் கடவுள் படைத்தார். அந்த படைப்பை பற்றி இன்னும் சில காரியங்களை அடுத்த பாடத்தில் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241441, 9244341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.